ஒரு போலை பார்த்து நிற்கல, அது கண்ணை பார்த்து நிற்கும். அது வந்து ஃபோக்கஸிங் ட்ரைனிங் சொல்லுவோம். ஷான்றது ஒரு ஒரு டோட்டலி வந்து ஒரு ரிங்கு பார்த்தா 5 மினிட்ஸ் தான் இருக்கும், இன்னும் மேக்ஸிமம் 10 மினிட்ஸ் இருக்கும். இதில் நம்ம டாகை பார்க்கறது, நம்ம டாகை பார்க்குற ஜட்ஜ்மெண்ட் வந்து 1 மினிட் தான் இருக்கும். எந்த மாதிரி ஃபுட்டு கொடுக்குறீங்க அப்படின்றது நார்மல் டைம், அப்புறம் ஷோக்குன்னு எதுவும் பர்டிகுலராக கொடுப்பீங்களா? ஃபுட் ஐட்டை பற்றி சொல்லுங்கள் நீங்கள். நம்மளோட இப்போ பப்பி சேல் பண்ணிகிட்டு இருக்குது, மினிமம் எந்த ரேஞ்சில் இருந்து எந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்குது? ஹாட்வில்லருக்கு வந்து மெயின்லி வந்துட்டு இருக்கிற ஒரு ப்ராப்ளம் தான் ஹிப் டிஸ்பிளேஷன்னு சொல்லிவிடும். 12 மந்த்ஸ் வரைக்கும் நம்ம பக்காவாக பார்க்கணும், அதுக்கப்புறம் ப்ராப்ளம் கிடையாது. இப்போ வந்து ஒர்க் அவுட்ஸை பற்றி சொல்லுங்கள் நீங்கள், எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, எந்த மாதிரிலாம் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்றது? ஒர்க் அவுட்டுனா நான் வந்து சும்மா டாகை வந்து அழைச்சிட்டு ஒர்க் அவுட்டும் சுத்தாது. ஓகே, ஒன்றாது. ஏன்னா மெயின்லி நம்ம கொடுக்கறது வந்து ஸ்விம்மிங் தான் இருக்கும். அது இப்போ இல்லை, ஷோ சீசனில். ஷோ சீசனில் தான் மெயின்லி ஒர்க் அவுட் இருக்கும். சும்மா இருக்கும்போது அதை வச்சு சும்மா ரன் பண்ணி அப்படிலாம் பண்ண மாட்டேன். சும்மா இங்கே வந்து ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கும். நீங்கள் பார்த்தா சொல்லி இதுதான் டெய்லி பண்ணிகிட்ருக்கோம். பாடி அந்த 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 என்ன சொல்கிறது, ஒரு ஸ்டாக்கிங்கு, அந்த பர்ஃபார்ம், அந்த அந்த ஃபோக்கஸிங் மைண்டு. நீங்கள் பார்த்தது வந்து அது என்ன சொல்கிறது, ஒரு போலை பார்த்து நிற்கல, அது கண்ணை பார்த்து நிற்கும். அது வந்து ஃபோக்கஸிங் ட்ரைனிங்னு சொல்லுவோம். அது இன்னொரு டைப் ட்ரைனிங்காக இருக்கும். அது நீங்கள் அந்த நீங்கள் வீடியோ எடுத்துருக்கிறது, நீங்கள் கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தா அது நம்ம ஐயிலே பார்த்துட்டே இருக்கும். அந்த போல் எங்கே போனாலும் அதை அங்கே பார்க்க மாட்டேன். அந்த மாதிரி ட்ரைனிங் எல்லாம் நம்ம டெய்லி கொடுத்துட்டே இருக்கணும். அப்போ தான் அது கிளியர் ஆகிடும். அந்த இல்லை ஒரு 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 1 மந்த் அது கொடுக்கலன்னா அந்த அந்த ஃபோக்கஸிங் கட் ஆகிடும். இப்போ இந்த கிறிஸ்பி வந்து இன்னொரு ஆள்கிட்ட வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதுக்குள்ளே என்ன ஓடிட்டு இருந்தாலும் அதை அவன் மைண்டிலே வரமாட்டேன். அதுதான் அந்த ஃபோக்கஸிங் ட்ரைனிங்கோட ஒரு இதை நான் நேற்றுக்கு நான் வந்து நானே ஃபீல் பண்ணேன். ஆக்சுவலி இவங்க இந்த மாதிரி மாலை வச்சு பண்ணும்போது நான் கேமரா வச்சு ஃபுல்லாகவே சுற்றி வந்துட்டேன். பக்கத்தில் டாக்ஸுக்கும் இதுக்கு இவ்வளோ பக்கத்தில் கூட நான் வந்துட்டேன், எந்த ஒரு ரியாக்ஷனுமே என் பக்கம் காட்டவே இல்லை. ஃபுல் ஃபோக்கஸ் வந்து அந்த பாலை வச்சிருக்கிற அந்த ஆள் சவுண்டு கொடுக்குறத தான் ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்துச்சு. ஸோ ஷோக்கு முன்னாடி எவ்வளோ நாளுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவீங்க ட்ரைனிங்ஸ் எல்லாம் நீங்கள்? இல்லை, ஏன்னா ஷோன்றது இப்போது மே ஜனவரியில் ஷோ இருந்தால் டிசம்பரில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். அது எதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம்னா, போடி வந்து நிறைய ஃபுட் போடணும். ஃபீடிங் மஸ்ட்டு தான் அந்த டைமுக்கு. ஏன்னா போடியிலிருந்து ப்ரோட்டீன் வைட்டமின்ஸ் எல்லாம் லோஸ் ஆகும். அந்த டைம் போடி ஹீட் ஆகிடும். ஓகே, அப்போது ஒரு 1 மந்த் பிஃபோர் ஸ்டார்ட் பண்ணால் தான் நம்மளுக்கு அது போடி செட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் லெக்ஸு, செஸ்ட் விட்த்து, மூமெண்ட்டு அப்படியெல்லாம் இருக்குது. மூமெண்ட்டுன்னா டாகை கிடைச்சதும் ரன்னிங் பண்ணுறதில்லை, ஏன்னா ஜாகிங் பண்ணி அதோட ஒரு 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 ஷேப் இருக்குது. ஒரு மூமெண்டில் வந்து ஒரு ரிதம் இருக்கும், அந்த ரிதம் செட் பண்ணணும். அப்புறம்தான் மூமெண்ட்டு எல்லாமே இருக்கிறது. அப்புறம் வந்து செஸ்ட் விட்த்துக்கு எல்லாமே வந்து ஸ்விம்மிங் தான். ஒரு வீக்லி 2 டைம்ஸ் ஸ்விம்மிங் இருக்கும். அப்போ தான் அந்த செஸ்ட் விட்த் அதெல்லாம் கிளியர் ஆகிடும். ஷான்ற சொல்கிறது ஒன்று குவாலிட்டி, செகண்டு வந்து அன்னையில் வந்து டாகோட பெர்ஃபார்மன்ஸ், ஆட்டிடியூட், எனர்ஜி. அப்போது நாம் ஷாக் எடுத்துகிட்டு போகும்போது இந்த டாக் ஹை எனர்ஜெட்டிக்காக இருக்கிற மாதிரி அதுக்கு என்ன தேவையோ அது ரெடி பண்ணி கொடுக்கணும். கூலாக இருக்கும், சில இடத்துக்கு போனால் ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அந்த டைமுக்கெல்லாம் ஏசிக்குள்ளே போட்டு அப்படியே பார்க்கணும். ஜஸ்ட் அந்த ஷார்ட் டைமுக்கு தான் வெளியே எடுத்துகிட்டு போகணும். ஆனாலும் உங்களுக்கு தெரியும், திடீர்னு ஒரு கூல் சுச்சுவேஷனில் வந்து ஹீட் சுச்சுவேஷனுக்கு போனால் அங்கே ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். அதெல்லாம் நாம் மெயின்டைன் பண்ணி ஷோ பண்ணுறது. ஷோன்றது ஒரு ஒரு டோட்டலி வந்து ஒரு ரிங்கு பார்த்தா 5 மினிட்ஸ் தான் இருக்கும், இன்னும் மேக்ஸிமம் 10 மினிட்ஸ் இருக்கும். இதில் நம்ம டாகை பார்க்குறது, நம்ம டாகை பார்க்குற ஜட்ஜ்மெண்ட் வந்து 1 மினிட் தான் இருக்கும். அந்த 1 மினிட் தான் டாக் வந்து பெர்ஃபெக்டாக நம்ம காமிக்கணும் ஜட்ஜு முன்னாடி. அதுதான் அது அது வர்ற ஜட்ஜுக்கு வந்து தெரியாது இது கிறிஸ்பி டிமிட்டோர், இது இந்த டாகு, எதுவுமே தெரியாது. அதுதான் ஜஸ்ட் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் ஸ்பிரிட் அதுதான் இருக்கணும் எப்போவுமே ஷோ கிரவுண்டில். அப்புறம் வந்துட்டு நிறைய பேர்த்துக்கு இருக்கிற க்வெஸ்சன்ஸ் வந்து ஃபுட்டு தான், எந்த மாதிரி ஃபுட்டு கொடுக்குறீங்க அப்படின்றது நார்மல் டைம், அப்புறம் ஷோக்குன்னு எதுவும் பர்டிகுலராக கொடுப்பீங்களா? ஃபுட் ஐட்டை பற்றி சொல்லுங்கள் நீங்கள். ஃபுட்டுன்னா மெயின்லி வந்து இங்கே சிக்கன் தான்.
ஏன்னா எனக்கு நான் சிக்கன் தான் சாப்பிடும், நான் பீஃப் சாப்பிட மாட்டேன். அப்போ நான் டாக்கும் வந்து பீஃப் கொடுக்க மாட்டேன். பீஃப் கொடுக்குற ஆளுங்க இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சிக்கன் ப்ரோட்டீன் வந்து உடம்புல திடீர்னு அப்சர்வ் ஆகும். அப்போது இப்போ உங்களுக்கு ஒரு ஒரு ஷார்ட் டாக்குன்னா உங்களுக்கு ஒரு ஒரு 2 kg சிக்கன் பொடி ஒன்று இருக்கும், போட வேண்டியதாக இருக்கும். அப்புறம் வந்து மெயின்லி வந்து வைட்டமின்ஸ், அந்த டைமுக்கு கொஞ்சம் காஸ்ட்லியான வைட்டமின்ஸ் போட்டிருந்தோம், கால்சியம் அது போட்டிருந்தோம். அப்புறம் வந்து டாக் ஃபுட்டு வந்து இப்போ அந்த டைமுக்கு வந்து நல்ல டாக் ஃபுட் பார்த்து கொடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. இந்த டைம் ஷெடியூல் எத்தனை டைம் கொடுக்கலாம்? இப்போ நான் எல்லாம் என்னென்னா இங்கே ஒரு 3 டைம் எல்லாம் கொடுத்துடும். ஏன்னா அது ஒர்க் அவுட் பண்ணி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் பண்ணி தான் ஃபுட் போடும். அது ரெஸ்ட் எடுத்துக்கப்புறம் ஃபுட் போட்டுடும். அப்போ அது கொஞ்சம் உடம்பில் நல்லா தெரிகிற மாதிரி இருக்குது. ஓகே ஓகே ஓகே. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, நிறையா பேருக்கு வந்து கிறிஸ்பியோட ஓனர் அப்படின்னு உங்களுக்கு நிறையா பேருக்கு தெரியும். உங்களோட வீட்டில் இருந்து ஃபேமிலியிலேருந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்குது? ஏன்னா நீங்கள் நான் வந்ததில் பார்க்கும்போது இங்கேயே தான் நீங்கள் எப்போவுமே இருக்கிறீங்க. வீட்டில் உங்களை எந்த மாதிரி பார்க்குறாங்க, எப்படி சப்போர்ட் இருக்கு அப்படி? இல்லை இல்லை இல்லை, சப்போர்ட் எல்லாம் நிறைய இருக்குது. சப்போர்ட் இருக்கிறதுனால தான் இப்படியெல்லாம் பண்ண முடியுது. கண்டிப்பாக நான் எல்லாத்துக்குமே பிடிக்கும், டாக்னா எல்லாத்துக்குமே பிடிக்கும், வீட்டில் எல்லாத்துக்குமே பிடிக்கும். அப்பா அம்மாவுக்கு வந்து டாகை டச் பண்ணுறதெல்லாம் ரோட்பில்லர்னா ரோட்பில்லரில் எந்த டாகாக இருந்தாலும் டச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஆனாலும் நான் ஒன்றா செய்யும்போது வீடியோ எல்லாம் பார்க்கும்போது நல்லாயிருக்கு, அந்த வீடியோ சூப்பராக இருக்குது அப்படிலாம் சொல்லிவிடுவேன். நம்ம டேஸ் இப்போதுக்கு வந்து உங்கள்கிட்ட வந்து நிறைய கால்ஸுகள் கண்டிப்பாக வந்திருக்கும். கிறிஸ்பி வந்ததில் இல்லை முன்னாடியிலேருந்தே நிறையா இருக்குது. கஸ்டமர்ஸ்லாம் வந்து உங்களோட பப்பி கேட்கும்போது எந்த மாதிரிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி இப்போதைக்கு கேட்டுட்ருக்காங்க அதிகமாக? என்னட்ட கேட்குறது முன்னாடியும் இப்போவும் வந்து ஹெவி டாக்ஸ் தான் கேட்போம். ஏன்னா அவங்களுக்கு ஷோவும் பண்ணணும், ஆனால் பார்க்குறதுக்கு ஹியூஜ் ஹெட்டாக இருக்கணும், பஞ்ச் ஃபேஸாக இருக்கணும், அவ்வளோ அழகாக இருக்கணும், அந்த டைப்பில் வந்து அழகாக இருக்கணும், அந்த மாதிரி தான் கேட்பேன் இப்போவுமே. நம்மளோட இப்போ பப்பி சேல் பண்ணிகிட்டு இருக்குது, மினிமம் எந்த ரேஞ்சில் இருந்து எந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்குது? ஏன்னா பேஸ்ட் ஆன் நீங்கள் எப்போவுமே சொல்லுவீங்க, பேஸ்ட் ஆன் ப்ரைஸ் தான் குவாலிட்டி இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக, ஏன்னா மெயின்லி வந்து ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு பப்பி ப்ரைஸ் கேட்டு ஃபோன் பண்ணுறது எனக்கு பிடிக்காது, அப்போ நான் சொல்கிறேன். ஏன்னா எனக்கு எப்போவுமே பிடிக்கிறது வந்து ஃப்ரெண்ட்லி டாக், அப்புறம் வந்து டாக்ஸோட ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இல்லைன்னா அது நல்லா இருக்குது, அதெல்லாம் நிறைய. இப்போ டெய்லி ஒரு 50 கோல் வந்துட்டு இருக்குதுன்னா அதில் ஒரு 10 கோல்ஸ் தான் இதை ப்ரைஸ் கேட்டது இருக்கும். ஏன்னா ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஹை ப்ரைஸ் தான். ஏன்னா 50,000 ஸ்டார்டிங், 1.2 lakh வரைக்கும் இருக்கும். அது நீங்கள் சொன்ன மாதிரி, நான் நேற்று சொன்ன மாதிரி குவாலிட்டி பேஸ்டு. ஏன்னா சில ப்ரீடிங்ஸ் வந்து அது இதுக்கு தான் அப்படி நம்மளுக்கு ஒரு இருக்கும், சில ப்ரீடிங்ஸ் வந்து வேறு டைப்பில் இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம நம்மளுக்கு தெரியும். இப்போ சில ஆளுங்க வந்து 4 months 5 months வரைக்கும் நம்மக்கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்குது ஒரு ப்ரீடிங், ஒரு பப்பி கிடைக்கிறதுக்கு. அப்போ ப்ரைஸ் வந்து எனக்கும் தெரியும் அதிகமாக இருக்குதுன்னு, ஆனால் என்ன ப்ராப்ளம்னா நம்மளோட குவாலிட்டி மெயின்டைன் பண்ணும்போது அது வரும். ஏன்னா இங்கே எல்லாமே நினச்சிட்டு இருக்குது கென்னல் ப்ரீடிங்னு எல்லாம் சொல்லும்போது ரொம்ப ஈஸி தான் நினைக்குது. நம்மளுக்கு 2 kennel இருக்குது, இங்கே 12 dog இருக்கும், அங்கே 12 dog இருக்கும், டோட்டல் 24 dogs இருக்குது. இந்த கென்னலில் வந்து ஒரு மாதம் கிட்டத்தட்ட 1.10 lakh, 110,000 எக்ஸ்பென்ஸ் மட்டும் 1 month. அப்போது இது நான் எங்கேயும் சொல்லலை, இது நம்ம ஃபோன் பண்ணும்போது மற்றவங்க ஃபோன் பண்ணும்போது என்ன நினச்சிட்டு இருக்குன்னா டாக் தானா அப்படி தான் நினச்சிட்டு இருக்கு. டாக் அதுக்கு என்ன இவ்வளோ செலவு இருக்குது, என்ன செலவு இருக்குது, புரியுதுல்ல? ஏன்னா இது இப்போ நிறைய ஆளுங்க வந்து இந்த ஃபீல்டில் வந்து வந்துட்டு இருக்குது ப்ரீடிங்கு எல்லாம் சொல்லி. எனக்கு அவங்க கிட்ட சொல்கிறது என்னென்னா, இது ஒரு நிறைய ஆளுங்க வந்து ஏமாத்திட்டு இருக்குது, இது அவ்வளோ லாபம் கிடைக்கிற ஒரு பிஸ்னஸ், நீங்கள் இது பண்ணுங்கன்னு எல்லாம் சொல்லி. ஏன்னா நிஜமாக சொன்னால் அது செஞ்ச ஆளுங்களுக்கு தான் தெரியும். மெயின்லி வந்து ஒரு டாக், ஒரு ஃபீமேல் டாக் இருக்கிற ஆளுங்களுக்கு எப்போவுமே வந்து அது பெனிஃபிட்டாக இருக்கும், ஒரு 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 இன்கம் இருக்கும் அதில். ஏன்னா நம்மகிட்ட ஒரு ஃபீமேல் டாக் இருக்குது, நம்ம நம்மக்கிட்ட இருக்கிற ஃபுட்ஸு போட்டுட்டு இருக்குது, நம்ம அதுக்கு சப்ளிமெண்ட்ஸு அது நல்லா அழகாக பார்த்துட்டு இருக்குது, அதிலிருந்து கிடைக்கிற ஒரு இன்கம் வந்து எந்த
எங்கேயுமே பிரித்து போட வேணாம். ஒரு டெலிவரி இங்கே வந்ததுன்னா 24 dogs வச்சு பிரித்து போடுறோம். நான் இது பிஸ்னஸாக சொல்லலைண்ணா, ஏன்னா வர்ற ஆளுங்களுக்கு வந்து அது புரியறதுக்கு தான். கண்டிப்பாக. ஓகே, அப்போ நான் என்ன சொல்கிறதுன்னா, செய்கிறது இப்போ எனக்கு வேணாம்னா 40 dogs வச்சு பண்ணலாம், இல்லை 50 dogs வச்சு பண்ணலாம். நம்மளுக்கு பண்ணுறது கொஞ்சம் தான் பண்ணோம், ஆனால் அது அழகாக இருக்கணும், இல்லைன்னா அது பண்ணக்கூடாது. இதுதான் என்னோடய தியரி. அப்போ ஒரு வீடியோ எடுக்கிறதா இருந்தாலும் நிறைய டைம் எடுத்துடும். ஃபோட்டோ நீங்கள் பார்த்தா சில ஃபோட்டோ எடுக்கணும்னா அதிலே நம்மளுக்கு பிடிச்சது தான் நான் போடுவேன். அப்போ ஒரு ஃபோட்டோக்கே வந்து இவ்வளோ டைம் எடுக்கிறதுன்னா மற்ற விஷயங்களுக்கு கண்டிப்பாக அது அப்படி தான். ஃபோட்டோ நாங்கள் நம்ம இங்கே நெட்லலாம் போடுற அந்த கூடிய ஒரு செகண்ட் அந்த ஃபோட்டோவுக்கு வந்து கிட்டத்தட்ட 50 to 100 வரைக்கும்னாலும் ஃபோட்டோஸ் அவ்வளோ ஷார்ட்ஸ் எடுக்க வேண்டியது இருக்குது. அதே மாதிரி தான் ப்ரீடிங்லேயே அவங்க சொல்கிறது. நம்ம ஏன்னா சேர்க்குறதுல இந்த வீடியோஸ் தான் நான் சொல்கிறது. ஏன்னா இந்த வீடியோஸ் எல்லாம் வரும்போது அதுக்குள்ளே ரொம்ப கஷ்டங்கள் இருக்குது. இப்போ இங்கே எடுக்கிறது அது ப்ராப்ளம் கிடையாது. வேறு இடத்துல எல்லாம் போய் வீடியோ எடுத்து நம்ம போடும்போது வியூவர்ஸோட ஒரு லைக் அது கண்டிப்பாக நாம் எதிர்பார்க்கும். ஏன்னா அதுக்குள்ளே இருக்கிற ரிஸ்க்கு அதெல்லாம் வந்து காமிக்க முடியாது. காமிச்சதுன்னா அவன் கேட்பேன், என்னடா எதுக்குடா நீ இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிறதுன்னு தேவையான்னு கேட்பேன். ஆனால் அது நம்மளோட ஒரு இன்ட்ரெஸ்ட், அதுதான் நம்மளோட பேஷன் சொல்கிறது. கேஷுக்காக மட்டும் பண்ணால் எதுவுமே பண்ண வேணாம். நான் ஃபஸ்ட்டு சொல்லியாச்சு, டாக் இருக்குள்ளேன்னு சொல்லி இங்கே உட்காரலாம். ஆனால் இதுக்குள்ள நம்மளுக்கு தூங்கும்போது ரோட்வீலர் தான், நீந்திரிக்கும் போதும் ரோட்வீலர் தான். முன்னாடி வந்து நீங்கள் ஃபோட்டோஸ் எல்லாமே ரொம்ப கம்மியாக போடுவீங்க. ரீல்ஸாக இருக்கும், எதனால வீடியோஸ்லாம் போட்டதே இல்லை. மோஸ்ட்லி ஃபோட்டோஸ் பார்த்துருக்கேன், வீடியோஸ்லாம் கம்மியாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வந்துருக்கு, ஃபாலோவர்ஸாக இருக்கட்டும் லைக்ஸாக இருக்கட்டும் அது எல்லாமே வந்திருக்கு. வேறு எதுவுமே இல்லை. நான் ஃபோட்டோ எடுக்கிறது வீடியோ எடுக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் மற்றவங்களுக்கு வந்து, ஏன்னா இப்போ நான் ஜஸ்ட் ஒன்று சொல்கிறேன், நான் எனக்காக ஒரு ஃபிலிம் ஷூட் பண்ணுறது நான் அது வந்து என்னோட ஃபேமிலி மட்டும்தான் பார்ப்பேன். ஆனால் நான் மற்றவங்களுக்காக அந்த ஃபிலிம் ஷூட் பண்ணும்போது எல்லாமே பார்ப்பேன். அப்போ அவங்களுக்கு என்ன பிடிச்சதுன்னு நம்ம பார்த்து தான் நம்ம பண்ணுறது. அவங்க வந்து வீடியோ நல்லா பிடிக்கிற மாதிரி தோணிச்சு. வீடியோவில் வந்து நிறைய ரியாக்ஷன் இருக்குது, ஃபோட்டோவோட ஃபீட்பேக் நிறையா இருக்குது. அப்புறம் வந்துட்டு இப்போ நம்மக்கிட்ட பப்பி எடுக்கிறவங்களா இருக்கட்டும், வெளியில் புதுசாக பப்பி எடுத்து வளர்க்குறவங்களா இருக்கட்டும், அவங்களுக்கு நீங்கள் சொல்கிற சின்ன அட்வைஸ் ஏதாவது சொல்லுங்கள். இப்படி இப்படி இதில் மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்கிறத சொல்லுங்கள். அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து சொல்ல வேண்டியது என்னன்னு தெரியுமா, சில ஆளுங்க வந்து பப்பி எடுத்து பிரதர் இது குவாலிட்டி இருக்கான்னு கேட்டு மெசேஜ் அனுப்புறது, அது வந்து ஸ்டாப் பண்ணணும். ஏன்னா நம்ம ஒரு டாக் எடுக்கிறது இல்லை நம்ம டாகை லவ் பண்ணுறது அதோடய ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் கிடையாது. அது நமக்குள்ளே இருந்து வர்ற ஒரு அன்பு. அவன் நம்மளோட ஃப்ரெண்டு இல்லைன்னா நம்மளோட ரிலேட்டிவ் அப்படி தான் வளர்க்க வைக்கணும். ஹாப்பினஸ் இருக்கணும் ஃபஸ்ட்டு, அதுக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்கணும். ரோட்வீலர்ஸுக்கு மெயின்லி ஃப்ரீடம் இருக்கணும். ஏன்னா ரோட்வீலர் வந்து ஒரு அக்ரெஷன் ப்ரீட் கிடையாது. அது சும்மா வாங்கி அதுக்கு டென்ஷன் கொடுத்து அதுக்கு கேஜுக்குள்ளே போட்டு அப்படி தான் அவன் ரியாக்ட் பண்ணுறான். அவன் ஒரு டெரர் டாகாக மாறிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஆளுங்க வந்து டாகை வளர்க்கக்கூடாது ஃபஸ்ட்டு மெயின்லி. இன்னொன்று, நம்ம ஒரு பப்பி எடுக்க போகிறது பட்ஜெட்டு அதெல்லாம் அவன் நான் சொல்லி வச்சுருந்தேன். உங்ககிட்டேன்னா நான் 10,000 மந்த்லி வேலை பார்க்கும்போது எனக்கு பட்ஜெட்டு குவாலிட்டி அதெல்லாம் அவன் பார்க்கணும், நம்ம சொல்லி கொடுக்க முடியாது. நெக்ஸ்ட்டு வந்து பப்பி வந்து எடுத்துகிட்டு போனால் மேக்ஸிமம் ஒரு 50 to 60 அப்புறம் பப்பி எடுக்கணும். ஏன்னா ஒரு ப்ரீடர் பார்க்குற மாதிரி எப்படியா இருந்தாலும் ஒரு ஃபஸ்ட் பிகினருக்கு வந்து பார்க்க முடியாது. ஏன்னா அதுக்கு லூஸ் மோஷன் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் நிறைய ஆள் பார்த்துருக்கு. ஒரு 30 to 35 எல்லாம் பப்பி சேல் பண்ணுறது அதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணோம். ஏன்னா லூஸ் மோஷன் இன்றைக்கி இன்னும் நைட்டில் வந்து லூஸ் மோஷன் இருந்தால் நாளைக்கு வந்தது போயிடும். அப்போது ஒரு 50-60 பப்பி எடுக்கும்போது இல்லைனா கொடுக்கும்போது நான் எல்லாம் வந்து கொஞ்சம் பெருசாக ஆனதுக்கப்புறம் தான் அந்த பப்பி கொடுக்கும். நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், அந்த பப்பி அங்கே சேஃபாக இருக்கும். அங்கே போனாலும் அது பண்ணணும். இன்னொன்று, ப்ரீடர்கிட்ட சொல்லி இல்லைன்னா டாக்டர்கிட்ட சொல்லி அது ஃபஸ்ட் எய்டுன்னு சொல்லி ஒரு மெடிசின் கையில் வச்சிடணும். லூஸ் மோஷன் வொமிட்டிங்கு அந்த மாதிரிலாம் வந்துடுச்சுன்னா டாக்டர் நான் என்ன பண்ணோம், திடீர்னு நைட்டெல்லாம் லூஸ் மோஷன் காம், சும்மா ஒரு லூஸ் மோஷன் ஃபுட் இன்ஃபெக்ஷன் தான் இருக்கும். அந்த டைமுக்கு வந்து நம்ம ஒரு மெடிசின் போட்டு அது ஸ்டாப் பண்ணிடுச்சுன்னா காலையில் வரும்போது டென்ஷன் இருக்காது. இல்லைன்னா நைட்டிலேருந்து காலையில் வரைக்கும் அது லூஸ் மோஷன் போய் அது ரொம்ப டயர்டாகிடும். அப்போ நைட் அது ஒரு ஃபஸ்ட் எய்ட்
நம்ம ரெடி பண்ணோம். நெக்ஸ்ட்டு வந்து டிவார்மிங் தெரிஞ்சிருக்கணும். டிவார்மிங் ஒரு 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 ப்ரீடர்கிட்ட ஒரு ப்ரீடரோட ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்கிறது ஒரு 12 மந்த்ஸ் வரைக்கும் அதோட ஒரு கைடிங் தான். ஆனால் சில டைமுக்கெல்லாம் எனக்கும் பண்ண முடியாது. ஆனால் சொல்லியாச்சில் சில ஃபேமிலி இஷ்யூஸ் எல்லாம் வரும்போது நம்மளுக்கு ஃபாலோ பண்ண முடியாது. இது மட்டும் இல்லை, நம்மளுக்கு இன்னொரு லைஃப் வாழ்க்கை இருக்குது. அப்போ மெயின்லி வந்து அது டிவார்மிங் வந்து கரெக்டாக பண்ணணும், அது தெரியணும். அப்புறம் வந்து ஒரு ராட்வில்லரை எடுத்துகிட்டு போகிறதா இருந்தால் ஒரு கிரிப்பான இடம் 100% இருக்கணும். என்ன ப்ராப்ளம்னா ராட்வில்லருக்கு வந்து மெயின்லி வந்துட்டு இருக்கிற ஒரு ப்ராப்ளம் தான் ஹிப் டிஸ்பிளேஷியன்னு சொல்லிவிடும். நிஜமாக வந்து ஹிப் டிஸ்பிளேஷியன்னு சொல்கிறது அது ஒரு ஜெனட்டிக் ப்ராப்ளம். இங்கே இந்தியாவில் வந்து அது வெரி லோ, அவ்வளோ கொஞ்சம்தான் இருக்குது. ஆனால் இங்கே நிறைய ஆளுங்க வந்து அது தப்பாக நினச்சிட்டு இருக்கு. ஒரு டாகுக்கு வந்து லெக் ப்ராப்ளம் இருந்து நம்மக்கிட்ட வரும்போது, இல்லைன்னா டாக்டர்கிட்ட வரும்போது, இல்லைன்னா ஒரு ப்ரீடர்கிட்ட வரும்போது திடீர்னு சொல்லிவிடும் டிஸ்பிளேஷியா, ஹிப் டிஸ்பிளேஷியா அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா அவன் வளர்க்குற ஸ்டைல், அவன் வளர்க்குறது எங்கே, அதோட ஹிஸ்ட்ரி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அவன்கிட்ட கேட்கணும் நீ எங்கே போட்டிருக்கு, நீ என்ன ஃபுட் ஃபீட் போட்டிருக்குது, எல்லாமே கேட்கணும். அதோட போடி வெயிட் கூட மெயின்லி ஒரே டாக்டரை காமிக்கணும். ஏன்னா அதோட போடி வெயிட்டு ஈக்குவலாக அப்படி கேட்கணும். ஏன்னா அது கரெக்டாக இது இருக்குது. அது நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ 60 டேஸில் 6 கேஜி இருக்கணும், 90 டேஸில் 12 கேஜி இருக்கணும். இந்த மாதிரி ஒரு 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 வெயிட் இருக்குது. அதுக்கு மேலே போகக்கூடாது. மேலே போயிடுச்சுன்னா நம்ம இருக்கிற கிரிப்பான இடம்தான் அதுக்கு அது கேர் பண்ணும், இல்லைன்னா லேக் ப்ராப்ளம்ஸ் வந்து. ஏன்னா டாகு வந்து ஸ்லிப்பான இடத்துல போட்டதுன்னா கொஞ்சம் டயர்லெல்லாம் போட்டு கொஞ்சம் தண்ணி இருக்குன்னா டாகு வந்து சும்மா இருக்க மாட்டேன், பின்னாடி காலில் அப்படியே மேலே நம்ம இங்கே ஜம்ப் பண்ணிவிடும். இந்த டைமுக்கு வந்து கீழே தண்ணி இருக்குன்னா ஸ்லிப் ஆகிடும், இல்லைன்னா டைலான ஒரு ஸ்டெப் இருக்குதுன்னு வச்சுக்கோ, ஸ்டெப்லேருந்து அது ஜம்ப் பண்ணும்போது லேக் ப்ராப்ளம்ஸ் வந்துடும். மெயின்லி வந்து ஒரு கேஜ் கண்டிப்பாக இருக்கணும், அதோட லெக்கு இல்லைன்னா அதோட ஜாயின்ஸு சேஃபாக இருக்கணும். அதுக்காக சப்ளிமெண்ட்ஸ் என்னன்னு கேட்கணும். ஏன்னா போடி ஏற்றுறதுக்கு சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கும், ஹேர் கிளியர் பண்ணுறதுக்கு, க்ளீனாக இருக்கிறதுக்கு எல்லாம் கொடுக்கும், எல்லாத்துக்குமே சப்ளிமெண்ட்ஸ் கொடுத்துரும். ஜாயிண்ட்டுக்கு எந்த சப்ளிமெண்ட்டுமே கொடுக்க மாட்டேன். நாமளே யோசிச்சு பாருங்கள், ஒரு 3 வயசு இருக்கிற குட்டி, 6 வயசு இருக்கிற குட்டியோட போடி வெயிட் இருந்தால் எப்படி இருக்கும்? இதுதான் இப்போ ஓடிட்டுருக்குது. அப்போ நம்ம பப்பி எடுத்துகிட்டு வரும்போது நிறைய ஃபீட் பண்ணும், அதுதான் நிறைய சாப்பாடு போட்டு குண்டு குண்டு குண்டாக இருக்கணும். அதெல்லாம் அவங்களுக்கு வந்து அது நல்லா இல்லை. அப்போ அது மெயின்லி வந்து ராட்வில்லரோட இல்லைன்னா இந்த மாதிரி இப்போது செம்பர்நாடு அந்த மாதிரிலாம் வர்ற ஹெவி பிரீட்ஸுக்கு ஜாயிண்ட் ப்ராப்ளம்ஸ் வராமல் நம்ம பார்த்துக்கணும். அதுக்காக சப்ளிமெண்ட்ஸ் போடணும், அதுக்காக கிரிப்பான இடத்துல வந்து போடணும். 12 மந்த்ஸ் வரைக்கும் கால்சியம் ப்ராப்பராக போட்டுகிட்டே இருக்கணும், வைட்டமின் ப்ராப்பராக போட்டுகிட்டே இருக்கணும். அதுக்குள்ளே வந்து ஏதாவது ப்ராப்ளம் மீன்ஸ் லெக்கில் வந்து பேஸ்டன் இப்படி பெண்ட் ஆகுதுன்னா அதெல்லாம் பிளட் செக் பண்ணி ப்ராஸ்பரஸ் அதிகமாக இருக்கா எல்லாமே செக் பண்ணணும். ஏன்னா நம்மளுக்கு ஏதாவது ப்ராப்ளம் தெரியுதுன்னா அப்போ வந்து ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போய் அது செக் பண்ணால் நம்மளுக்கு கிளியராக வளர்க்கலாம். அப்புறம் வந்து இப்போ கேரளாவில் வந்து 2 வேக்சின் தான், எனக்கு 2 வேக்சின் போட்ட போது, ஆனால் தமிழ்நாடு வரும்போது 3-4 வேக்சின் போடணும், அது போடணும், கண்டிப்பாக போடணும். அப்புறம் வந்து ராட்வில்லருக்கு ஹீட் கொஞ்சம் கூட அதுக்கு தாங்காது. அந்த டைமுக்கு என்ன பண்ணோம்னா ஹீட்டு, இது இதுக்கு ஹியூமிடிட்டின்னு சொல்லிவிடும். ஹீட்டு மெயின் ப்ராப்ளம் இல்லை, ஹியூமிடிட்டி இருக்குல்ல அதுதான் மெயின் ப்ராப்ளம். ஏன்னா இப்போது ஹீட்டு டைம்லலாம் தண்ணி ஊற்றிடும் மேலே, அது நல்லா இல்லை, அது நம்மளுக்கு ஒப்போசிட்டாக வந்துடும். அவங்களுக்கு வந்து ஏர் சர்க்குலேஷன் இருக்கணும், மெயின்லி வந்து மேக்ஸிமம் ஏர் சர்க்குலேஷனில் வந்து தண்ணி ஊற்றினா அது கூலிங் இருக்கும், இல்லைன்னா அது ஹீட் அதிகமாகிடும் போடி ஹீட்டு. இப்போ மேக்ஸிமம் வந்து இந்த ஹீட் டைமுக்கு வந்து நாம் ஒரு கூலான இடம், ஒரு ஏர் சர்க்குலேஷன் இருக்கிற இடம் அது செட் பண்ணணும். நீ ஃபுட்டை நம்மளுக்கு எது வேணாலும் போடலாம், சிக்கன் இல்லை எது எதுவும் அது அவங்களோட பட்ஜெட்டு நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. ஏன்னா இந்த 10,000 ஒரு பப்பி எடுத்துகிட்டு வந்து ராயல் கேன் போட சொன்னால் இந்த பப்பியோட அமௌண்ட் அதுக்கு இருக்கும், அதெல்லாம் நம்மளுக்கு சொல்ல முடியாது. அவனவனுக்கு எது முடியுதோ அது போடலாம். பிரச்சனை க்ரோத்தை பொறுத்த வரைக்கும் ஃபுட்டை விட ஜெனட்டிக் தான் முக்கியமானது அப்படி தானா? இல்லை, ஒரு டாகோட குவாலிட்டின்னு சொல்கிறது
ஒன்று ஜெனட்டிக்கு, ரெண்டு ஃபீடிங்ஸ். ஃபீடிங்ஸ் அது ஃபீடிங் கம்மியானாலும் குவாலிட்டி போயிடும், ஜெனட்டிக் இல்லைனாலும் குவாலிட்டி போயிடும். ஓகே. ஸோ இது வந்து கான்ஸ்டண்டாக ரெண்டுமே ரெண்டுமே இருக்கணும். ஒரு 12 months வரைக்கும் நம்ம பக்காவாக பார்க்கணும், அதுக்கப்புறம் ப்ராப்ளம் கிடையாது. 12 months வரைக்கும் தான் அதோடய போன் டெவலப்மெண்ட்னு சொன்னோம், ரோட்வில் இருக்குது. அப்போ அந்த டைம் வரைக்கும் நம்ம பக்காவாக பார்த்தா தான் அதோட ஹெட்டு, அதோட போன் சைஸு. போன் சைஸ் இருந்தால் ஹெட் இருக்கும், ஏன்னா போன் டெவலப்மெண்ட் எங்கெங்கே இருக்கோ அது கரெக்டாக கவர் பண்ணுற மாதிரி நம்ம ஃபுட் போடணும். ஓகே ஓகே, சூப்பர். அப்புறம் இவ்வளோ நாள் நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து நிறையா ஸ்ட்ரகிளிங்லாம் தாண்டி இப்போ ஓரளவுக்கு நல்லா வந்துட்டுருக்கீங்க. ஸோ இன்னும் அடுத்து என்ன எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஆசை இருக்கா? எந்த லெவல், எந்த லெவலுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஏன்னா எனக்கு வந்து ஒரு இந்தியாவில் வந்து பெஸ்ட் ரோட்வில்லர் கென்னலாக வரணும்னு ஆசை இல்லை, கிடையாது. மற்றவங்க வந்து ஓகே நல்லா பண்ணிகிட்ருக்குது, அழகாக பண்ணிகிட்ருக்குதுன்னு சொல்லணும். ஒரு பெரிய கெண்ணல் கட்டணும்னு தேவையில்லை. என்னோடய கெண்ணல் வந்து சின்னதாக இருக்கும், ஆனால் அது பார்க்கும்போது அழகாக இருக்கணும். ஒரு 4 இயர்ஸ் இல்லைன்னா ஒரு 3 இயர்ஸ் முடியும் போது நான் சொல்லி வச்சுட்டு, ஒரு பெரிய கெண்ணல் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது, சின்ன கெண்ணல் தான் இருக்கும். ஆனால் அது வந்து ரொம்ப அழகாக இருக்கணும், ஒரு கெண்ணல் ஃபீலிங் இருக்கக்கூடாது. டாக்ஸ் வந்து எப்போவுமே ஃப்ரீயாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும், அதுதான் என்னோடய ஆசை. ஓகே ஓகே. இப்போ வந்துட்டு இப்போ சர்டிஃபிகேட்லாம் பார்க்கும்போது நிறையா பேர்த்துக்கு அதோடய நாலேஜ் தெரியாது, ஒரு ஹைஃபன் மாதிரி போட்டு நேம்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க, ஸோ அதெல்லாம் தெரியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் நம்ம கிறிஸ்பியோட பற்றியே சொல்லுங்கள், அவங்களோட லைனேஜஸ் வைஸு. கிறிஸ்பியோட வந்து நான் சொல்லியாச்சு இல்லை, ஃபர்டான் டாட்டர், ஃபர்டான் டாட்டர் இன் டூ டைப்ளோ. ஓகே. அது எப்படி சொல்லணும்னா, அது ப்ரீடிங்கை பற்றி நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ கியான்னு ஒரு ஃபீமேல் இருக்கு நம்மகிட்ட, நோரா. இந்த கியாவோட ஃபாதர் வந்து கிறிஸ்பி, மதர் வந்து டாட்டர் ஆஃப் டர்போ. அது பின்னாடி பார்த்தா ஒரு 4 லைன்ஸ் நம்மளோடு தான். ஃபாதர் வந்து கிறிஸ்பி, கிறிஸ்பியோட ஃபாதர் வந்து டைப்ளோ, அப்படி இருக்கும். அப்படி அப்புறம் லூசிஃபர் அப்படி போயிட்டே இருப்பேன். இப்போ லைன்ஸை வந்து பார்க்குறது நான் ஃபஸ்ட்டு சொல்லியாச்சில்ல, அது நல்லா புரியணும். இப்போ நம்ம ஒரு மேட்ச் பண்ணும்போது, ஒரு மே ஃபீமேலில் வந்து ஒரு மேலே மேட்ச் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்கணும், நம்மக்கிட்ட இருக்கிற டாகு, நம்மக்கிட்ட இருக்கிற ஃபீமேல் டாகு அது எப்படி, என்ன, எந்த லைன்ஸ்லேருந்து வந்திருக்கு, இது பார்த்து தான் நம்ம மெயிலை செலக்ட் பண்ணோம். அப்படி செலக்ட் பண்ணால் தான் நம்மளுக்கு ஒரு ப்ளஸ் கிடைக்கும், இல்லைன்னா அங்கே மைனஸ் தான் கிடைக்கும். என்ன ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு கேட்டால், இப்போ நாம் ஒரு மெயிலை வந்து சூஸ் பண்ணுறது, அந்த மெயில் யூஸ் பண்ணுறது, அந்த மெயில் யூஸ் பண்ணும்போது அந்த மெயிலோட பெட்டரான இல்லை சூப்பரான ஒரு மெயில் பப்பி கிடச்சிதுன்னா அது ப்ளஸ். அந்த மெயிலோட கீழே கிடச்சிதுன்னா, ஒரு 60-50 கீழே கிடச்சிதுன்னா அது மைனஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த ப்ரீடிங் ஃபெயிலியர். ஓகே ஓகே. இப்போ மதர் சைடு தான் நம்மளுக்கு முக்கியம், மதர் சைடு பார்த்து தான் நம்ம ஒரு ப்ரீட் பண்ணோம். இந்த லைனேஜஸை பற்றி சொல்லும்போது மெயின்லி நம்மளுக்கு வந்து, இப்போ நான் இங்கே வந்து ஃபீமேல்ஸ் தான் ஹோல்ட் பண்ணேன், எப்போவுமே மேல்ஸ் வந்து இங்கே ஹோல்ட் பண்ண மாட்டேன். ஃபீமேல்ஸில் தான் என்னோடய, ஏன்னா நல்ல ஒரு ஃபீமேல் இருந்தால் தான் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு மெயில் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடச்சிடும், இல்லை நம்மளுக்கு இதெல்லாமே வந்து ஃபால்ட் ஆகிடும். அப்போ ஒரு 3 generations வந்து மேக்ஸிமம் ஒரு ப்ரீடர் கிட்டே வந்து அந்த லைன்ஸ் இருக்கணும், இல்லைன்னா அந்த அந்த ப்ரீடருக்கு தெரிஞ்சிருக்கணும் இந்த லைன்ஸ் வந்துட்டுருக்குது இந்த டாக்லேருந்து தான், இப்படி வந்தால் தான் நம்மளுக்கு அந்த ப்ரீடிங் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும், இல்லைன்னா அது ஃபெயிலியர் ஆகிடும். அதிலே வந்து நிறைய டைப்ஸ் இருக்கும். இப்போ ஒரு 10 பப்பி பிறந்தால் 10 பப்பி ஒரு மாதிரி இருக்க மாட்டேன், அதிலே வந்து சேஞ்சஸ் இருக்கும்.